புதுச்சேரி அய்யங்குட்டிப்பாளையத்தை சேர்ந்த ஆறுமுகம் சீதா தம்பதியினர் மகள் ஆஷிகா தனியார் பள்ளி ஒன்றில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவரது தந்தை நகராட்சியில் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தாலும் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வு நேரத்தில் கராத்தே பயிற்சியாளராக இருந்து வருகிறார். தனது இரு குழந்தைகளுக்கும் கராத்தேவை கற்றுக் கொடுத்து வெற்றி பெறச் செய்த இவர் மகள் ஆஷிகாவை வலுதூக்கும் வீராங்கனையாக்க முடிவு செய்து கடந்த 3 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை குவித்த ஆஷிகா ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச வலுதூக்கும் போட்டியிலும் 3 தங்கப்பதக்கத்தை வென்றார். நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா நடந்த பவர் லிஃப்டிங் காம்படிஷனில் வேர்ல்டு பவர் லிஃப்டிங்கில் வந்து நான் கோல்டு அடித்தேன். என்னோட வெயிட் கேட்டகரி வந்து 43 வெயிட் கேட்டகரியில் நான் செஞ்சேன். என் கூட வந்து நிறையா நாடு கலந்துச்சு. என்னோடய அச்சீவ்மெண்ட்டு காரணம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் கோச்சு. எங்கள் கோச் பேர் வந்து எல் பிரவீன்குமார். அவர் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கார் புதுச்சேரியில். எங்கள் அப்பா வந்து கராத்தே மாஸ்டர் இருக்காரு. அவர் வந்து எனக்கு காலைல தினமும் வாக்கிங் இட்டு போவார். எனக்கு வந்து தினமும் ஃப்ரீ ஸ்பாட் போடுறது, சாப்பாடு அதெல்லாம் வந்து டயட்லாம் நல்லா பார்ப்பார். கடந்த 43 ஆண்டுகளில் சர்வதேச அளவில் நடைபெற்ற வலுதூக்கும் போட்டிகளில் இதுவரை இந்தியா 1 தங்கம் கூட வென்றதில்லை. முதன்முறையாக இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்து வரலாற்று வெற்றியை சொல்ல வார்த்தை இல்லை என உணர்ச்சி வசப்படுகிறார் ஆஷிகாவின் தந்தை ஆறுமுகம். என் பொண்ணு வந்து வேர்ல்டு லெவலில் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு அடிச்சிருக்கா, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துருக்கா. இது வரைக்கும் 30 வருஷமாக வராத கோல்டு மெடல் பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து போய் எனது சகோதரர் பிரவீன்குமார் அவர்கள் கூப்பிட்டு போயிட்டு அரசுக்கும் அனுமதியை பெற்று வந்து போனாங்க. இது வந்து மேலும் மேலும் நல்லா வளரணும், அனைத்து பிளேயரும் நல்ல மாதிரியாக செய்யணும். இது அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். மிகவும் தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகளுக்குள் இருக்கும் திறமையை சரியாக கண்டறிந்து ஊக்கமும் முறையான பயிற்சியும் அளித்தால் அவர்களும் ஆஷிகாவை போன்று சாதனைகளை படைக்கலாம் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை. காவிரி நியூஸ் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நடராஜுடன் செய்தியாளர் ராஜீவ். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.